ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, கூஸ் பூம்ஸ் ஹாரர் லேண்ட் ரிவெஞ்ச் ஆஃப் த லிவிங் டம்மி சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சாப்டர் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சாப்டர் 7. ஆக்சுவலி அந்த பஸ் சவுண்ட் வந்து அந்த பொம்மையிலேருந்து வரல, அது வந்து பிரிட்னியோட ஃபோன்லேருந்து தான் வருது. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பிரிட்னி வந்து ரிலாக்ஸ் ஆகிறா. பிரிட்னி வந்து அந்த ஃபோன் எடுத்து அப்படியே திறந்து பார்க்குறா. அவர் மெசேஜ் வந்திருக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து, டின்னர் ஆல்மோஸ்ட் ரெடி, கம் ஹோம் சூன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பிரிட்னி வந்து மலாய்கிட்டேயும் மாலிக்கிட்டேயும் நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஈத்தனுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு விருப்பமே இல்லை. அவன் இங்கே அங்கே இருக்க நிறையா பொம்மையெல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்றான். ஆனால் பிரிட்னிக்கு அங்கேருந்து கிளம்புனா போதும்னு இருக்குது. ஈத்தனும் பிரிட்னியும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் வந்து பிரிட்னியோட அம்மா கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. உடனே அவங்க ஈத்தனை பார்த்து, நான் என்னோடய ஃபேமஸ் ரோஸ்ட் சிக்கன் செய்கிறேன் நீ வந்ததுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்னியோட அம்மா சொல்கிறாங்க. உடனே பிரிட்னி கிட்டே சொல்கிறாங்க, நீ வேணால் ஈத்தன் ரூம் போயிட்டு உன்னோட மீதி பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஈத்தன் சொல்கிறான் பிரிட்னி கிட்ட, நீ மேலே வா, நான் பேட் பாயோட காமெடி ஆக்டை ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே பிரிட்னியோட அம்மா வந்து பிரிட்னியை மேலே போக சொல்கிறாங்க, நீ போயிட்டு ஈத்தனோட காமெடி ஆக்டை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பிரிட்னி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், எனக்கு அந்த பொம்மையை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மேலே போ பிரிட்னி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அவன் உன்கிட்ட எதையோ காட்டணும்னு நினைக்கிறான், அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பிரிட்னி ஈத்தனோட ரூமுக்கு போகிறா. பிரிட்னி அவளோட பழைய ரூமை பார்க்குறா. ஆனால் இப்போ அது அவங்கிட்ட இல்லை, அது ரொம்ப பெரிய ரூம். அவளோட சில போஸ்டர்ஸிங்கும் அங்கேயே தான் இருக்குது. அதை பார்க்குறா பிரிட்னி. உடனே பிரிட்னி அவகிட்டே சொல்லிக்கிறா, ஈத்தன் போனதுக்கப்புறம் இந்த ரூம் உனக்கு திருப்பி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ரெண்டு பேரும் ஈத்தனோட ரூமுக்கு போகிறாங்க. ஈத்தன் வந்து பிரிட்னி கிட்டே சொல்கிறான், உனக்கு ஏதாவது ஜோக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரிட்னி சொல்கிறா, உன்னை ஆக்டப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அந்த பொம்மை சொல்லுது, பிரிட்னி அதுதான் உன்னோட மூஞ்சா, நீ ஏன் குப்பையை எழுத மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அவகிட்ட நல்லபடியாக நடந்துக்கோ, அவ என்னோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தனை வந்து அது பொம்மையை திட்டுறான். பிரிட்னி ஏதோ ஒன்று நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட வாழைப்பழத்தை ஞாபகம் வருது. ஆ, உன்னோட மூக்கு. அந்த டம்மி சொல்லுது, இதான் உன் காமெடி ஆக்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்னி வந்து கேட்குறா ஈத்தன் கிட்ட. சம்டைம்ஸ் பேட் பாய் குரோஆப்ரேட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் சொல்கிறான். நல்லபடியாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஈத்தன் வந்து அந்த டம்மியை திட்டுறான். பிரிட்னி உன்னோட முடி எனக்கு பிடிச்சிருக்கு. சோகமான விஷயம் இல்லைனா பின்னாடி. பிரிட்னி ஒன்று சிரிக்கிறான். ஆனால் அந்த ஜோக் அவ்வளோ நல்லா இல்லை. இருந்தாலும் பிரிட்னி வந்து நினைக்கிறான், ஈத்தன் வந்து டெலிகோஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈத்தனோட லிப்ஸ் மூவ் ஆகுறத பிரிட்னி பார்க்கவே முடியல. உடனே ஈத்தன் சொல்கிறான், பேட் பாய் ப்ளீஸ் பிரிட்னி கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கொஞ்சம் அப்படின்னு அந்த டம்மி சொல்லுது. உடனே பிரிட்னி கேட்குறா, மூணு வார்த்தையா? உடனே பிரிட்னி சிரிக்கிறா, அப்படின்னு பேட் பாய் சொல்கிறான். உடனே பிரிட்னி வந்து ஈத்தனை முறைக்கிறா, இந்த ஜோக்ஸ்க்கெல்லாம் என்ன பிளேம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஈத்தன் சொல்கிறான். மிஸ்டர் பேட் பாயை பிளேம் பண்ணு சொல்கிறான். உடனே ஈத்தன் வந்து அந்த டம்மிக்கிட்ட சொல்கிறான், யூஆர் நாட் வெரி நைஸ். அப்போ என் வாய் ஆட்டாத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்மி சொல்லுது. உடனே பிரிட்னி சிரிக்கிறான், பேட் பாய் அந்த பொம்மை சொல்லுது. பிரிட்னி சொல்கிறா, நீ டொலிகோஸ் ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, நீ எப்படி அதை கற்றுக்கிட்டன்னு சொல்லிட்டு பிரிட்னி கேட்குறா. அந்த டம்மியை வந்து பெட்டு ஓரத்தில் வச்சுட்டு ஈத்தன் சொல்கிறான்,
மேபி ப்ராக்டிஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். குட் ஒர்க் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்னி வந்து ஈத்தனை ஒரு ஐஃபை கொடுக்குறா. உடனே அப்படியே பிரிட்னி ஷாக் ஆகுறா. என்னன்னா பெட்டு ஓரத்தில் மிஸ்டர் பேட் பாய் தலையை தானே திருப்பி